உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் தலுக்கு முழுக்கடை இருப்பா. முடியம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் இருப்பா. பொண்ணம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்ணாடி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் உன்ன மாதிரி ஒல்லி ஒல்லியா இருப்பா. ஏம்மா கண்ணம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்ணாடி ஞாபகம் வருது. அவளும் உன்ன மாதிரி இருப்பா. ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஒத்துரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி என்ன ஆஸ்பத்திரி போறா? லட்சுமி நீ இங்கே இரு, நான் குடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கோலம்? இந்த பாவர சட்டை நான் கொடுத்ததானே, எந்த வேலையும் எப்படி உங்க அப்பா எப்படி கட்டி வைக்கிறானோ? சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு வையாத டாக்டர் ஐயா. வையாம நோய் வாங்க. ஆமா, துணி எப்படி கிழிஞ்சது? எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருமா? காசு இல்லனா வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வித்து குடிச்சிட்டு வருமா? இப்படிதான் போன வருஷம் தீபாவளிக்கு புதுசா ஒரு பாவடை சட்டை எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கொண்டு போய் எங்க அப்பா வித்து குடிச்சிருச்சு. எங்க அண்ணன் நீங்க பாத்து எடுத்து கொடுத்த புது துணியும் எங்க அப்பா எடுத்து வித்து குடிச்சிருச்சுன்னா அதான் நானே கிழிச்சு ஒட்டு போட்டு தச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தெய்வமன். இப்படி வா. என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு? சந்தேகம் தீர்ந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம ருக்குக்கு பாவட துணி வாங்கி கொடுத்து ஒரு பாசமலரையே உருவாக்கிட்டீங்களே டாக்டர். நீங்க பாசமல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி, அண்ணனுக்கு தங்கச்சியாவும் தங்கச்சிக்கு அண்ணனாவும் இருந்தா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ருக்கு, என்ன டாக்டர் ருக்கு? அந்த ஊசி எடு. அவனா ஊசி எடுக்கிறேன். நீ குடும்பம் இந்த கிராமத்துக்கு செய்யற சேவை இருக்க சும்மா சொல்லக்கூடாது ஆத்தா. ஆண்டவன் ஆத்துக்கு ரெண்டு கரை வச்சாலும் வச்சா உன் புள்ள என்னடா அண்ணா அக்கறையில ஊத்தி ஊத்தி குடுக்குற, நீ என்னடா அண்ணா இக்கரையில அக்கறைய ஆக்கி ஆக்கி போடுற. ஆத்தா உன் குடும்பத்தை அடுப்பு மட்டும் எரியலண்ணா, இந்த கிராமமே களை எழுந்துடும். ஆத்தா போதும், அந்த போக்கத்த பயல பத்தி என்கிட்ட பேசாதே, ஒழுங்கா திருட்டு போ. ஆத்தா காரம் பத்தல. ஆத்தா காரம் பத்தலையா? சாம்பார் ஊத்துக்கமா? இந்த சாம்பார். ஆத்தா என்னையா காரம் பத்தல? ஆத்தா நேத்து வச்சு மீன் குழம்புக்கு ஊத்துக்கமா? ஆத்தா என்னையா காரம் பத்தல? ஆத்தா காரம் பத்தலையா? காரம் பத்தல கொஞ்சம் இதை வந்துட்டு நான் குடுக்கற காரத்தை பத்தி நீ நினைக்கவே கூடாது. ஆரம்பத்திலயா? ஆமா அத்தா. அப்படியே குடிச்சவன் அத்தா, உன் கை பக்குவத்தை காட்டிட்டியே, சாம்பார் தானா? அத்தா என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஏன்டா கூலி வாங்காம இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? என்னன்னு விளக்கமா சொல்லி தொலைங்களா முதலாளி. சரியா போதையேறி எனக்கு 3 மாசம் ஆச்சு. இப்போலாம் வீட்டுக்கு போனா தலைவாசல் தலையில இடிக்க மாட்டேங்குது. கட்டின வேட்டி சட்டையோட ஒழுங்கா வீடு போய் சேரல முதலாளி, இது உங்களுக்கே நியாயமா? இருளப்பா சாராயம் குடிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, பாம்பு கடிச்ச மாதிரி,
தேல் கடிச்ச மாதிரி பக்குன்னு ஏற வேணாம் முதலாளி. ஏய் இருளப்பா. முதலாளி, இவங்களுக்கு ஒரு குறைனா என் மனசு தாங்காதரா? நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. சாயந்தரம் சாராயத்தை குடிக்கிறப்ப பாம்பு தேள் கடிச்ச மாதிரி போத பக்குன்னு ஏறணும். அவன் வீட்டுக்கு போறப்ப வேட்டி துணி கூட இல்லாம உருண்டுகிட்டே வீடு போய் சேரணும். என்ன கவலைய விடுங்க முதலாளி, பாம்பு தேள் என்ன, நாயும் நட்டுவாக்காளியும் சேர்ந்து கடிச்ச மாதிரி காய்ச்சிடுறேன், சரிதானே? என்னடா சந்தோஷம் தானே? இப்பவே வேட்டி சட்டையில அவத்து ரெடியா வச்சுங்கடா. லட்சுமி, இதை தின்னுட்டு தண்ணி குடிமா. கடைக்கு போறம்மா. பால் கடை கடைக்கு தானே? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ உள்ள போ, இருந்தவே மாட்டேன். விட்டுமா, பூட்டாதம்மா. என்ன பூட்டாதம்மா? ஏய் போத பத்தல, போத பத்தலன்னு சொன்னீங்களேடா, இத அடிச்சு பாருங்க. உலகத்திலேயே இதை விட போத எவனாலும் ஏத்த முடியாது. அடிக்கடா, அடிங்க. ஐயோ விட்டுட்டாலே அம்மா, வெளியே விடுமா என்ன? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கையெல்லாம் நடக்குது, மருந்து போட்டா தான் தெரியாவோ. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்துருக்கவும் மாட்டேன். எவ்வளவு பெரிய சவத்தையே கட்டிருக்க மாட்டேன். பழம் பட்டைய போட்டு காய்ச்சுங்கடா, பள்ளி பாம்ப போட்டு காய்ச்சிட்டீங்களாட்டு. அப்புறம் ஏன் உடம்பு இறக்குது? கஞ்சா மட்டும்தாங்க அடிப்பேன். கஞ்சா அடிப்பீங்களா? சீக்கிரம் போய் சேர்க்கிறது போதுமே, அதெல்லாம் சாப்பிட கூடாது. என்ன இந்தாங்க, இத மூணு வேளை சாப்பிடுங்க. தினம் படுக்கும் போது இது ஒவ்வொன்னு சாப்பிடுங்க. வர்றாங்க வாங்க. இந்தாங்க மாமா, பால் குடிங்க. ஐயோ மாமா, கைய விடுங்க மாமா. சட்டன பால் குடிச்சு ஆண விடுங்க மாமா. எட்டலையே. ஐயோ என்ன மாமா, நீங்க தம்பளரை தாண்டி பிடிச்சா எப்படி மாமா எட்டும்? வாய்க்கு எட்டலையே. ஐயோ மாமா, அக்கா குளிச்சிட்டு இருக்கு, வந்தா திட்டுவாங்க, விடுங்க மாமா. என்ன பகலையே பல்லாண்டு விளையாடுறேன்? கபடி விளையாடுறாங்க. அது சரி, ரெண்டு கட்டு பீடி ரெண்டு தீப்டி கொடு, நாளைக்கு காசு வாங்கிக்க. நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்க. இன்னைக்கு குடுத்தீங்கன்னா நாளைக்கு காசு கிடைக்கும். நாளைக்கு என்ன அம்புட்டு ஓசி இல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன இழிச்ச வேணா? நாளைக்கு இருள பெண் ஜெயில இருந்து வெளியே வர்றான்ல, அவங்கிட்ட போய் உன்னை பத்தி கோச்சுக்கிறாதீங்க. என் குழந்தை என கொடுத்த பாலு நீங்க சாப்பிடுங்க. எங்க பிடி தீப்டி? அது உடம்பு ஒத்துக்கிறாது. இத புடிங்க, வாயை தொடங்க. அடே எப்பா, எவ்வளவு பெரிய வாயி! நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு. பத்த வச்சுட்டேன். புக வருதா அண்ணே? போறவள பார்த்தா செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர். எந்த சரக்குமே இல்லப்பன் சரக்கு மாதிரி இல்ல டாக்டர். இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா? சரிதான், இன்னும் நீங்க குடிக்க விடலையா? எப்படிங்க விட முடியும்? நான் பிறந்தப்ப இருந்தே இருக்குதுங்க இந்த பழக்கம். நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாராயம் ஊத்துனாங்களா? பரம்பரை புத்தியோ? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏன் டாக்டர், ஓட்ட ஒன்ன கப்புன்னு ஏறுற மாதிரி ஏதாவது போதை மாத்திரை இருக்குதா? இந்த பாருங்க, இப்படி போதைக்கு அடிமையானீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. முதல்ல மனச கட்டுப்படுத்த கத்துக்குங்க. முடியலீங்களே? ஏன் முடியாது? இந்த மாத்திரை கூட தான் போதை இருக்குது. சாப்பிடறதுன்னா நான் சாப்பிடலாம்ல, ஆனா சாப்பிடறது இல்ல. அத பாத்தீங்களா, எரிசாராயம். நீங்க சாப்பிடுற சாராயத்தை விட அதுல மூணு மடங்கு போதை இருக்குது. நான் கட்டுப்படல,
எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இந்த பாருங்க, இந்த மாத்திரை தினம் மூணு வேளை சாப்பிடுங்க, கை கால் வலி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்தும் போயிடும். டாக்டர், தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது. மாத்திரையை இங்கேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. மூணு மடங்கு போத ஜாஸ்தி, மூணு மடங்கு போத ஜாஸ்தி, மூணு மடங்கு போத ஜாஸ்தி, மூணு மடங்கு போத ஜாஸ்தி. தூள் நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சி நின்னா உன்னை திருத்தவே முடியாது. பாதி போத போச்சே, போத போச்சே. என்னது, நீங்களே புதைச்சு நீங்களே தோண்டி எடுத்தீங்களா? எதுக்கு? எல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான். ஒரு நாள் புளிச்ச மோர குடிச்ச நூறு அடிச்ச மாதிரி இருந்தது, மூணு நாள் புளிச்சதுன்னா முன்னூறு அடிச்ச மாதிரி ஏறுதான்னு பாக்கத்தான். ஐயோ, கலையும் காலி யாருக்குத? டாக்டர் கண்ணை பார்த்தா சவுப்பா தெரியுது. டாக்டர், நீங்க ஏதோ இந்த பக்கம் வந்தீங்களா? டாக்டர் ஏன் கேக்குற? மாட்டை கேளு. மாட்டை கேட்கவா? அத முந்தானால எடுத்து குழுதாணியில ஊத்திட்டேன், மாடு குடிச்சிருச்சு. டாக்டர்யா, நீங்க உட்காருங்க. என் புள்ளியா இது? எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்குது. நோட்ல அவன் எது எதுக்கோ ஆராய்ச்சி பண்றான். இந்த சாராய ஆராய்ச்சிய ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் ஒருத்தனே தனி மனுஷனா இருந்து தவிக்க வேண்டியதா இருக்குது. என்னடா லட்சுமி குட்டி, குடிடா குடி. நாளையில இருந்து நீ கறக்க போற பால குடிக்கிறதுக்கு இந்த ஊர் குடியார பசங்கள்லாம் தவியா தவிக்க போறாருங்க. நீ பால கறக்க போற, கறக்க போற, அப்புறம் இந்த ஊரே பொண்ணு சாமிய பத்தி பெருமையா பேச போகுது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குடிடா. என்னடா லட்சுமி, ஒரு மாதிரியா இருக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு வாழைப்பழமும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வாடா, இங்க வாடா. என்ன இந்த இத கடிச்சுக்கிட்டு கப்படி சரக்காடி